குட்டி இவன் குடும்பத்துக்கே இந்த ஒரு விளையாடுதான் தெரியும் போல, இவளுக்கும் அப்படிதான் இந்த விளையாடுதான் தெரியுது. ஜார்விஸ்க்கும் இதான், கையை பிடிச்சி கடிக்கிறது, விளையாட்டுனாலே கடிக்கிறது தான். இது என்ன கதை? அம்மா அம்மா உனக்கு இந்த விளையாட்டு சொல்லி கொடுத்தாளா? மிலிட்ரி இருக்கால அவ பண்ணாத விஷயத்தெல்லாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கா. பள்ளியை கொண்டு வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வர்றது, பூச்சியை பிடிச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, அவ இது எதையுமே சாப்பிட்டதில்லை சின்ன வயசுலேருந்தே மிலிட்ரி. ஆனால் இவங்களெல்லாம் சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்துருக்கா. ஆனால் வந்து ஷைனி வந்து அவள் எடுத்துகிட்டு வர்றதை சாப்பிட மாட்டா. இந்த ஜார் விசு தான் அப்படியே முழுங்கிடுறான். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில. என்ன ஷைனி? ஷைனி நல்ல பொண்ணு, அமைதியாக இருப்பா. ஆனால் இப்படி கிட்ட கொண்டு போய் கையெண்ணிட்டுனா கடிப்பாப்பா. உங்களுக்கு இந்த விளையாட்டு வந்து விளையாட்டுனாலே வந்து கடிச்சு விளாட்ற விளையாட்டு மட்டும் தான் தெரியும். அங்கே ஒரு ஆள் வந்திருக்கு. ஏமா கரா, உனக்கு எப்போ தாமா பசி அடங்கும்? எப்போ பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே தொந்தரவு. அழகாக எல்லாம் போய் இப்போ பாலை குடிக்க வேண்டியதான். அறோ இப்பெல்லாம் பால் குடிக்கிற மாதிரி தெரியல. இவங்க அம்மா என்னம்மா அறோ சி கரா 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 எப்போவே ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருக்கா. என்னம்மா செல்லம் என்னம்மா? ஐயோ பாவமாக இருக்கும்னே பார்த்தாலே எனக்கு. பேசல அழகா இருக்கும். தரா இந்த வீடியோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா என் செல்லத்துக்கு வந்து பசிக்குது. என்னம்மா என்ன பசி? என்ன காலில இருந்து எத்தனை தூரம் உனக்கு பால் பிஸ்கட் வச்சிருக்கு, சோறு வச்சிருக்கு, எல்லாத்தையும் ஆனால் ஒரு நக்கு தான் நக்கல. அதான் அடிக்கடி இவளுக்கு பசிக்குது. என்னம்மா கரா குட்டி, அம்மா பெத்ததுனால இப்படிதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லும் பொட்டை. அவன் பால் குடிக்கிறாங்க பாருமா, நீ போய் கொஞ்சம் பாலை குடி கராமா. சரி பாய் கரா, பாப்பாவுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வரோம். பாய்.